மன்னாரில் அரசாங்க அதிபர் பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் ஆகியோரின் தலையீட்டில் விசேட அடிப்படையில் சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் வழங்கி வாய்ப்பு. நாடளாவிய ரீதியில் எரிபொருள் பிரச்சினை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாலின் டிமேல் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரி வினோதன் ஆகியோரின் தலையீடு காரணமாக இன்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் மற்றும் வைத்தியர்கள் இணைந்து எரிபொருள் கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததுடன் கோரிக்கையடங்கிய மகஜரொன்றையும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கையளித்திருந்தனர். இந்த நிலையில் சுகாதார ஊழியர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இன்று சனிக்கிழமை காலை தொடக்கம் விசேட ஏற்பாட்டின் கீழ் சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சுகாதார ஊழியர்கள் பதிவுகளின் அடிப்படையில் மன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.